வெல்கம் டு டிவி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ சீஸ் பால். அதுக்கு தேவையானது ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. இங்கே வந்து பிரெட் க்ரம்ஸ்க்காக நான் வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். பிரெட்டை வந்து பிச்சு பிச்சு கிரைண்டரில் போட்டுக்கோங்க. அதை வந்து அழிச்சிட்டு வந்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் கூட கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் ஆரகனோ. ஆரகனோனா அது மிக்ஸ்டா ஹர்ப்னு சொல்லுவாங்க. ஆரகனோ இல்லைனா மிக்ஸ்டா ஹர்ப்ஸ். இதை போட்டு இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். இது பாருங்க, கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி திருவுற எடுத்துட்டு நம்ம திருவிடலாம். என்ன பண்ணா பொட்டிடவை வந்து அரைச்சி எடுத்து எடுக்காச்சு. கொஞ்சம் ஆரகணும், சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய காரம் வரலாம். வெங்காயம், கொத்தமல்லி. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டுக்கலாம். இது மாதிரி நான் டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் காணும், 2 ஸ்பூன் மைதாவும் போட்டுக்கலாம். இது வந்து காணே மைதா. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய காரம் போட்டிருக்கனால நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சுக்கலாம். உருட்டிட்டு அது உள்ளார ஒரு கியூப் சீஸ் சீஸ் உள்ள வச்சு பால் மாதிரி. இப்போ நம்ம மைதா கார்ன் கலக்கி வச்சுருக்கோம்ல, ஒடியாது அது உள்ள போட. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இதே வச்சுருக்கேன், கொஞ்சம் காயட்டும். நம்ம எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம டிப்பு ரெடி பண்ணிட்டேன்னா. இப்போ வந்து மைனஸ் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து மைனஸ் ஊற்றியாச்சு. இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப் ஊற்றிடலாம். இப்போ வந்து சில்லி சாஸ் ஊட்டிடலாம். இப்போ வந்து இது கலக்கிடலாம். செம்மையான கலரில் இருக்கு, ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு. இப்போ சீஸ் பாலுக்கு டிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து பொரிச்சு வச்சிடலாம். இப்போ வந்து போட்டாச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சீஸ் பால்னா ரொம்ப பிடிக்கும். Thank you.
அவ்வளவுதான் சுவையான உருளைக்கிழங்கு சீஸ் பால். எப்படி இருக்கு பாருங்க. நாங்க சாப்பிட போறோம் உருளைக்கிழங்கு சீஸ் பாலோட காஃபி, ஃபில்டர் காஃபி. நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க டிவி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீப் ஆன் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. பை பை.